ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை வின்னில் லோகோ லான்ச் 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான் லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட் நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் ஷீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு பெயர்தான் காதல் என்பார்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு காதலை தாண்டியும் ஒரு மிகப்பெரிய புனித செயலாக அரங்கேறி இருக்கிறது தூத்துக்குடி அருகே உள்ள முடித்தானேந்தலை சேர்ந்தவர் மாடசாமி இவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இவருடைய மனைவி வள்ளியம்மாள் 1960 முதல் 75 ஆண்டு வரை ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றார் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசித்து வருகிறார் 2014 ஆண்டு இவரின் மனைவி வள்ளியம்மாள் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டார் இதனால் ஆழ்ந்த சோகத்தில் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தார் மாடசாமி இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்கு இணங்க என் மனைவிக்கு சிலை அமைத்து அதை வணங்க முடிவு செய்திருக்கிறேன் என்று 2017 ஆண்டு 8 லட்சம் செலவில் கற்சிலை அமைத்திருக்கிறார் அதன் அருகில் தனது சிலையையும் நிறுவியிருக்கிறார் ஆனால் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் தன்னுடைய மனைவிக்கு சிலை அமைத்தது மட்டுமின்றி அந்த சிலைக்கு தினமும் பூஜை செய்தும் வருகிறார் இந்த மாமனிதர் மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லாம 2014 ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க 2014 ஜனவரி 25 இருந்துட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா இறந்துட்டாங்க அதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு பெரிய எனக்கு ஒரு பேரிடி என் வாழ்க்கையில் வந்து நாங்கள் அந்த மாதிரி வாழ்ந்தோம் ஒரு 48 ஆண்டுகாலம் வாழ்ந்திருக்கோம் இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் ஒரு கடுகளை வேணும் ஏன் கடுகின் முனையில வேணும்னு சொல்லலாம் நாங்கள் வந்து நான் என் என் மனைவியில் எந்த குற்றமும் காணலை அந்த அளவுக்கு மன நிறைவாக நிம்மதியாக வாழ்ந்தோம் அப்போ என்ன தான் தெய்வம் அதாவது கனவு தாய்க்கு பின் தாரம் என்பதை நிரூபிச்சவா என் மனைவின்னு நான் நினச்சிக்கிடுவேன் எங்கள் அப்பா அம்மாவே சொல்லுவாங்க இல்லை இப்படி மனைவி உனக்கு கிடைச்சதே கடவுளுடைய இதோட மனைவி கிடைப்பதெல்லாம் ஆண்டவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமைப்படுவாங்க அதே மாதிரி கணவனையே கண்கண்ட தேவன் மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அதனால தான் நினச்சேன் நான் சரி என்னோட இறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்னத்தை நம்ம மனைவிக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மனைவிக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு எனக்கு நம்ம தோணுச்சு அது அதனால தான் மனைவிக்கும் ஒரு சிலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 7-8 லட்சத்தில் ஒரு சிறு மினி தாஜ்மஹால் மாதிரி என்னுடைய ஒரு எண்ணத்தில் உதயமானது ஒரு 8 லட்சத்தில் ஒன்று ஒரு நினைவு சின்னம் எழுப்பி மயிலாடியிலேருந்து அவளுக்கு ஒரு சிலையும் கொண்டு வந்து அந்த சிலையில் வந்து கருங்கல் சிலை அந்த சிலையை கொண்டு வந்து எங்கள் நிறுவி 2017 வந்து கர்னல் சுந்தரம் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து மாவட்ட செயலாளர் கிருஷ்ணராஜ் அவங்க தலைமையில் ஓப்பன் பண்ணோம் நம்ம வாழ்க்கை நேசத்துக்கு நம்ம மனைவியை தனியாக விட்டு நம்ம திடீர்னு வாழ்க்கையில் எப்படி என்னமா ஏற்படலாம் மனைவியோட நம்ம சிலையை வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு மனைவியை நம்ம மறைந்தாலும் மண்ணுலத்தில் வாழ்ந்த மாதிரி இன்னொரு ஒன்றாவே இருக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் அதனால் மனைவிக்கு பக்கத்துலேயே நமக்கும் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் ஒரு சில ஊரில் சொந்தக்காரர்கள்லாம் ஐயோ உயிரோடு ரொம்ப சிலை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சிலவர்கள் வந்து எனக்கு புத்திமதி சொன்னாங்க ஆனாலும் என்னுடைய எண்ணங்கள் வந்து என் மனைவி என் மனைவியே பொண்ணுக்கமே இலக்கத்தில் எனக்கு வேறு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் இழந்துட்டேன் இனி என்ன தான் நான் இழக்கணும் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் எனக்கு நானும் அதே மயிலாட்டில் வந்து சிலைக்கு சிலையை ஒரு சிலையை கொண்டு வந்து 2018 எனக்கும் ஒரு சிலை நிறுவி அதுலேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி இதே மாதிரி ஒரு மக்களுக்கு 100 பேருக்கு சாப்பாடும் போட்டு இதே மாதிரி வந்து ஒரு துணிமணியிலும் மக்களுக்கு ஒரு 10-20 பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்து அந்த சிறப்பாக இது பண்ணோம் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து எப்படி இல்லாமல் வாழ்ந்தோம் அந்த வாழ்க்கை வந்து இதை மீண்டும் கிடைக்க போகிறதில்லை அவன் வள்ளுவன் சொன்னமா வள்ளுவன் நம்ம பாக்கு கிழங்கு அன்பு தான் இயல் வாழ்க்கை பண்பு பயணம் அந்த பாக்கு கிழங்கு அந்த அந்த அவருடைய அவருடைய குரல் கிழங்கு நாங்கள் வாழ்ந்தோம் அந்த அதனால தான் எனக்கு மனைவியை வந்து இப்பவும் விட்டு விட்டு பிரிய முடியல என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய என்ன மாதிரி நான் வயசானவன் என்ன சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம் இருக்கிற வரையில் வந்து மனைவி கணவனை புரிஞ்சுட்டு கணவன் மனைவி புரிஞ்சுட்டு வாழ்க்கை நடத்தணும் அதுதான் என்னுடைய ஒரு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு என்னுடைய மனசில் தோன்றினதை நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் எதையுமே சாதிக்க முடியும் கணவனை இழந்ததுக்கப்புறமோ மனைவிக்கு அதுக்கப்புறம் தான் அதனுடைய அருமை தெரியும் ஈரோடு இருக்கும்போது தெரியாது ஒருவரோட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அதனுடைய எண்ணமே தெரியும் என்னுடைய மனைவியே சொல்லுவாள் ஏம்மா உங்கள் பென்ஷனை நான் வாங்க மாட்டேன் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் பொட்டோடு போட போனோம் ஆனால் உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் எனக்கு மனசு ஓவாது ஆனாலும் நான் பொட்டோடு போட பொண்ணு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள் அவள் என்ன நினச்சாலும் அதே மாதிரி வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் நடந்தது அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இது வந்து அனைவருமே உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம் அதனால தான் நம்ம வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நாங்கள் ஏன் இந்த செலவச்சோம் அப்படின்னு சொன்னால் கடல் சீற்றத்தில் ஏற்பட்டாலும் சரி பூகம்பம் ஏற்பட்டாலுமே
நாங்கள் பூமிகளை தான் இருப்போம். ஏன் அந்த வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி பூமியில் வாழ்ந்தோமோ அதே மாதிரி வந்து விண்ணூல்களையும் அப்படியே வாழ்ந்துட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இனி எந்த பிறவிலையும் எங்கள் அப்பா அம்மாவும் செக்கடியார் மாடசாமி செக்கடியார் மாடத்தியம்மாளுக்கே நான் மகனாக பிறக்கணும். அதே மாதிரி என்னுடைய மனைவி அள்ளியம்மாளே எனக்கு மனைவியாக வரணும்னு தான் இயற்கை என்னை வேண்டிக் கொண்டு முடிச்சுக்கிட்டேன்.